நீ சொல்ற இல்ல, நீ ஏதாவது போய் செஞ்சிட்டு வா. எதுக்கு இங்க வந்து கத்துற? நீ சொல்லு, இங்கே கத்துற? உனக்கு ஒரு ரோசம் இருந்தா போய் செஞ்சிட்டு வா. ஏதாவது இங்க எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க? நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. வேண்டாம். அண்ணா வந்து கண்ணா செஞ்சிட்டாரு, சென்சார் போர்டு கட் பண்ணிருச்சு. இதுக்கு மேல நான் பேசுறேன். ஜாக்கிரதையா பேசு, எச்சரிக்கையா பேசு. உன்னுடைய இசட் கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்கும், மோடி பாதுகாப்பு தருவார் நினைச்சுக்கிட்டு பேசாத. உன் பேரை உச்சரித்தா என் நாக்குக்கு அவமானம்னு உன் பேரை நான் உச்சரிக்கலை. பெரியார் சிலையை உடைக்கணும், லெனின் சிலையை உடைச்சது மாதிரின்னு அந்த நபர் சொன்னான். நான் சொன்னேன், அர்த்தராத்திரியில் அமாவாசை இருட்டில் முடிச்சவுக்கிற மாதிரி ராத்திரியில் போய் உடைக்கணும்னு போகாத. இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் உள்ள பெரியார் சிலையை உடைப்போன்னு 3 நாளைக்கு முன்னாடி நீ அறிவிச்சிரு. நீ அறிவிச்சிட்டு வா. எந்த படை பட்டாளத்தோடைய வா, உன்னுடைய எக்ஸ் கேட்டகரியா இசட் கேட்டகரியா அந்த போலீஸ் பட்டாளத்தையும் கூட்டிட்டு வா. இத்தனாந்தேதி இந்த இடத்துல உடைப்போன்னு சொல்லிட்டு வரணும். களவாணி பைய மாதிரி யாரும் இல்லாத நேரத்தில் செருப்பு மாலையை போட்டு போகக்கூடாது. வா, நாங்கள் வாரோம், நானே வருவேன். பெரியார் சிலையை உடைப்போம் என்று நீளுகிற கை துண்டாக வெட்டப்படும். நான் சின்ன வயசாக இருந்தால் கையை ஒடிப்பேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறதுனால அப்படி சொல்லக்கூடாது, அண்ணன் கண்டிச்சிருவார். யார் யாரோ பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் திராவிடர் கழகத்தையும் எள்ளி நகையாடுகளே, எத்தனை லட்சம் தோழர்களினுடைய வேர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் இரத்த துளிகளும் நினைச்சு பாருங்க. 30களில் நடக்குமாங்க, 40களில் நடக்குமாங்க, 50களில் நடக்குமாங்க, 60களில் நடக்குமாங்க, 70களில் நடக்குமாங்க, 80களில் நடக்குமாங்க, 90களில் நடக்குமாங்க, 2018-17 நடக்கிறது. மானம் அழிந்து விடவில்லையா தமிழனுக்கு? ஒண்ணுக்கும் இல்லாத மதுக்கடையில சாப்பிட்டு வாக்குவாதத்தில் வெட்டிட்டு கிடக்கான் தமிழ, கேவலமா போயிட்டான். ஒண்ணுக்கு கத்திரிக்காய் இல்லாத விஷயத்துக்கு துண்டூர்ல தலையை வெட்டிக்கிட்டு கிடக்கிறான். நம் இனத்துக்கே அழிவை தருகிறவன் ஒருவன் அழைக்கிறான். நான் எதுக்காக அதிகமா பேசலன்னா, ஏதாவது நடந்து போச்சுன்னா என்னை அக்யூஸ் நம்பர் ஒன்னா போட்டுருவானுவன். இதுக்கு பயந்து நான் அதிகமாக பேசாமல் இருக்கேன். மல்லை சத்யாலெல்லாம் கோவிச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரியை பிறப்பணுன்னாங்க. சும்மா இருங்க, ஏகப்பட்ட விரோதிகள் அவனுக்கு இருக்கா. எங்காவது ஒன்று நடந்துச்சுன்னா என்னை அக்யூஸ் நம்பர் ஒன்னா போட்டுருவாங்க. ஒன்று பேசாமல் விடுங்கன்ட்டேன். செத்து போன சமஸ்கிருதம், அது வந்து உலகத்தின் தாய்மொழியாக அவன் சொல்கிறான் மோகன் பாகவத்து. அது செத்து போன மொழி. எங்கள் மொழியிலிருந்து சிலர்களை கடன் வாங்கி களவாண்டுட்டு போய் போட்டிருக்கே தவிர, சமஸ்கிருதத்திலிருந்து வரல. சில பேர் புத்தி கட்டு போய் சமஸ்கிருதத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அவங்கெல்லாம் கீழ்ப்பாக்கத்தில் கொண்டே அடைக்கணும். Is it a colony in your administration? I ask Mr. Prime Minister. பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தா அந்த மாதிரி நேராக கேட்டிருப்பேன். அது நம்ம ஆட்கள் நம்மளை சும்மா இருக்காம பார்லிமெண்ட் புலின்ட்டாங்க. புலி அங்கே விடக்கூடாதுன்னு மக்கள் நம்மளை தள்ளிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் பதவிக்காக வாழலையா? பெரியார் பதவியில் இருந்தார், 35 பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரியா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதில் இருக்கிற தகுதி இல்லைன்னா முதல்ல நீங்களே ஆரம்பிக்கக்கூடாது, கட்சியே ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் வழுத்து வைக்கிற வார்த்தையே ஆன்மீக அரசியலுங்கிறீங்க. ஆன்மீகங்கிறது மதம் சார்ந்தது. நீங்கள் தான் மாதம் ஒரு தடவை இமயமலைக்கு போயிட்டு வரீங்க, அப்போ அது மதம் சார்ந்த வழிபாடு தானே? அப்போ நீங்கள் எப்படி அதுக்குள்ளே இருக்கிறது தலைமை இருக்கிற தகுதியை பெறுவீங்க? நீங்கள் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, வந்தோடனே நாங்கள் ஆட்சியம் வச்சுட்டோம். இதெல்லாம் இது வந்து பைத்தியக்காரன் கனவுல கூட வராது. அதுதான் ஏதோ மராட்டியருக்கு மற்ற மான தமிழ் மண்ணில் வேலை இல்லை. நடிச்சிங்களா? இன்னும் 10 படம் நடிச்சிங்களா? முருகதாஸ் படம் நடிச்சிங்களா? லிங்குசாமி நடிச்சிடலாம்? மறுபடியும் சங்கர் படம் நடிச்சு மணி கோடி கோடியாக சம்பாரிச்சிடலாம்? நிம்மதியாக இருங்க. என் மொழி தெரியுமா? என் வரலாறு தெரியுமா? அப்போ வந்து என் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இது தேவையில்லாத வேலை, இது தேவையில்லாத வேலை, இது தேவையில்லாத வேலை. சீமானை நம்ம கண்டுபிடிச்சதே லேட்டு. இந்த கேன்சர்களை எல்லாம் முத ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடணும். 4th stage, 5th stage போனால் ரொம்ப கஷ்டம். சீமானையாவது நம்ம லேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். புத்திசாலி சொல்கிற பொய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சீமான் சொல்கிற பொய் பார்க்க ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு, நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. பட் திருமோகன் காந்தி அந்த நிலைமைக்கு வருவார், ஆனால் நாள் எடுக்கும். பட் அவர் அந்த காணொலியில் பேசினதை மட்டும் சொல்கிறேன். அண்ணா இவனுங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ராடு பசங்கண்ணா. அதனால்தான் நாம் தமிழரில் கடைசி பையன் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு வக்கரம் பிடிச்சவனாகவே இருக்கான். ஒரு கட்சியின் தலைவர்
அவர் எவ்வளவு அநாகரிகமா இருக்கார் பாருங்க. அப்படித்தான் சீமான் மேடையில் பேசியிருக்கிறார், இது வந்து பெரியார் பூமியா, நீ காமி, ஓ ஆள் சில எதுவும் இருக்காதுன்னு சீமான் பேசியிருக்கிறார். சீமானுடைய ஆவணத்தில் இருக்கிறது, திராவிடம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்க, தந்தை பெரியார்னு பேர் சொல்ல பயம், அதனால அந்த ஆவணம் ஃபுல்லா என்ன எழுதி வச்சிருக்காங்க, நீ மஞ்சப்பையோட தான் வந்த சினிமால படம் இயக்குனப்பையும் மஞ்சப்பையோட தான் இருந்த, இன்னைக்கு அரசியலுக்கு வந்தியா, அன்னைக்கு ஆடுவாங்க, எது திருட்டுத்தனம், எது திருட்டுத்தனம், யாருக்கு அசல் நீ காருவாங்க. சீமான்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது எப்படி கத்துறாரு, ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி போட்டுக்கொண்டதா இருக்கு. சீமான் பாஜகவை விட ஒரு மோசமான ஓட்டு வங்கி ஏன் நாம் தமிழருக்கு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 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 சதவீதம் 1.5% கூட ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா பச்சை பொய் எல்லாமே, கொஞ்சமாவது உண்மையை வைக்கணும். ஏன்னா மக்கள்லாம் மெஜாரிட்டி பீப்புள் முட்டாள் கிடையாது. ஈழம் செய்த துரோகம் ரெண்டு இருக்கு. விபி சிங்கை அடுத்த முறையும் பிரதமர் ஆக விடாமல் தடுத்தது, அது எவ்வளவு பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அன்னைக்கு நீ மட்டும் நீங்க ராஜீவ்காந்தியை கொல்லாம விட்டுருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை அந்த ஈழ போராட்டம் தமிழக மண்ணுக்கு செய்திருக்கிறது. இதனைய நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2009 இருந்து. எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி, என்ன தமிழ ரெண்டு பேர் சண்டை போடுறான் சார், அந்த சண்டையை நிப்பாட்டுறது அந்த ரெண்டு பேர் நினைச்சாதான் நிப்பாட்ட முடியும். மூணாவது வார்த்தை எப்படி நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிற, எப்படி இவர் வந்து எப்படி நிப்பாட்டுவார், நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுனால எவனுமே கண்டுக்கல, எவனுமே அப்ப விட்டாங்க. உடனே சீமான வந்து வண்டியில ஏறாரு, நீ பெரியார் மேல கை வச்சுனா நானும் திட்டுவேன், முத கை வைக்க கை வைப்பேன்னு சொன்னதே அந்த ஆள் தான். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. சொல்றான் அந்த ஆளு மேடையில, கனவு காணாத, எல்லாரும் டாக்டர் ஆகி என்ன ஆக போற, எல்லாரும் கலெக்டர் ஆகி என்ன, இது இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. உன்னிடம் வாக்குரிமை இருக்கும் ஒரே காரணத்தால் உன்னை மனிதராக மதிச்சு இந்த நாட்டில் பேசி தொலைய வேண்டி இருக்கிறது. எங்களை பார்த்து நீ கத்துக்கணுமா, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணுமா? சீமான் சொல்ற போய் பாவம் அந்த ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு. சீமான் சொல்ற போய் பாவம் அந்த ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு.